வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். இன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மின் தடை இருக்கக்கூடும் என்று மின் வாரியத்துறை திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல், தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டாடுறாங்க, ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவிப்பு வெளியிடுறாங்க, எல்லாமே நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் மின்வரை துறையிலிருந்து என்ன புதிய அறிவிப்பு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக முழு ஒடுங்கு அமலில் உள்ளது. அதனால் மக்கள் அனைவருக்கும் வீட்டிலேயே முடங்கி உள்ளனர். அதிலும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீட்டிலிருந்து பாடங்களை கற்று வருகின்றனர். சிலர் வீட்டுகளில் இருந்து கொண்டே பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்கோ அந்தந்த வேலை எல்லாமே வீட்டிலேருந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து நமக்கு மின்தடை இருக்கப்பட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னும், இப்போது ரீசெண்டாக நமக்கு முழு ஊடங்க காலத்தில் வந்து நம்மளுக்கு மின்தடை இருக்காது அப்படின்னும் நம்மளோட மின்வாரியத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. வரும் 10 நாட்களாக மின்வாரியத்துறையிலேருந்து 10 நாட்கள் வந்து ஒரு சில இடங்களை வந்து மின்தடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் இப்போது ஒரு சில இடங்களை வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்தலாம். ஆனால் கடந்த ஓரிரு நாட்களாக மின்வாரிய பராமரிப்பு மின்தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று முதல் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை கீழ்கண்ட பகுதியில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என மின்வாரியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பட்டாபுரம் பகுதி, புழல் பகுதி, சொத்து பெரும் வேடு பகுதி, ஆவடி பகுதி, மாதாவரம் பகுதி, அண்ணா சாலை பகுதி, மயிலாப்பூர் பகுதியில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என மின்வாரியத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்தந்த பகுதியில் வந்து மின்தடை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் நமக்கு மின்தடை இருக்கக்கூடும் அப்படின்னும் மின்வாரியத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க. இதை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த இடத்துல இல்லைனா கூட அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். நன்றி.